ஸோ இவ்வளவே பார்த்துக்கோங்க, நம்ம ஒரு ரூபா கட்டியிருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா செலுத்தினா ஒரு ரூபா கட்டியிருந்தோம், இந்த பிக்வின் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா கிட்ட வந்திருக்கு. இப்போ செகண்ட் 9 ரூபா கட்டிருக்கோம், 9 ரூபாயில் வந்து பிக்வின் எவ்வளோ விழுதுன்னு பார்த்துங்க, லைவாக பார்த்துக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 142 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ லைவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க, இந்த ட்ரிக் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 ரூபா கட்ட போகிறோம். 6 ரூபாயில் பிக்வின் பார்த்தீங்க அப்படின்னா 67 ரூபா வந்து கிட்ட வந்திருக்கு, டோட்டலாக பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 68 ரூபா வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 ரூபா கட்ட போகிறோம். 3 ரூபா கட்டி 3 ரூபாயில் வந்து பிக்வின் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், 3 ரூபா கட்டி பிக்வின் பார்த்தீங்கன்னா 34 ரூபா கிட்ட வந்திருக்கு மக்களே, ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அன்லிமிட் எடுத்துக்கோங்க மக்களே, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட்வின் ஆப் இல்லை என்ன பண்ணலாம், டிஸ்கவர் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கவர் லிங்க் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா கணேசா கோல்டு அப்படின்ற அந்த கேமில் தான் நான் இன்றைக்கி நான் ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காம கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மக்களே, ஓகேப்பா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபீஸ் நம்ம வந்து வாலெட்டில் வந்து டாப்அப் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கணேசா கோல்டு ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகேப்பா? சாரி, அந்த கேம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் மினிமம் வந்து 200 வச்சு லாடுவை எப்போவுமே ப்ளே பண்ணுவேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து மச்சு வாட்ச் பண்ணுங்க மக்களே, ஓகேப்பா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாலெட்டில் வந்து 200 ரூபீஸ் இருக்குது. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து 9 to 9 பிஎம்மில் வந்து நீங்கள் வந்து பெட் பண்ண ஆரம்பிங்க. நைட்டு வந்து 9 to 9:30, ஓகேவா? இப்போ வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு உள்ள வந்தேனே நான் 9 ரூபா கட்டுவேன். சாரி, 0.9 பைசே, ஓகேவா மக்களே? 0.9 பைசே நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து அன்லிமிட்டட் வந்து இப்போ ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து 3 ரூபாயில் வந்து பிட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மாற்றிக்கோங்க, நான் வந்து 0.9 பைசில் நான் வந்து வைக்க மறந்துட்டேன். அதாவது 1 ரூபில் வைக்க வந்து மறந்துட்டேன் மக்களே, ஓகேவா? சாரி மக்களே. ஸோ நான் வந்து 1 ரூபில் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் 1 ரூபில் வந்து கட்டிட்டு ஒரு 10 ஸ்பின் கிட்ட கட்டி பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிக்வின் வர வரைக்கும் நீங்கள் வந்து 1 ரூபி வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ வந்து ஸ்பின் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பின் கிட்ட நான் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பிக்வின் எப்போ உழுதோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த ட்ரிக் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் மக்களே, ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கேன், அதை நீ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து எப்போ பிக்வின் வருதோ ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மக்களே, ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுற்றிட்டே இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பின் வந்து சுற்றி பார்க்கல. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிக்வின் நம்ம வந்து அடிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 7.44 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம வந்து கிட்டத்தட்ட 10 ஸ்பின் கொடுத்தே நம்மளுக்கு வந்து 7.44 ரூபா தான் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து வருத்தப்படாதீங்க. ஸோ பிக்வின் வந்துச்சுனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரிக் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரிக் வந்து ஒரே இதாக வந்து நம்ம வந்து ஒரே இதில் வந்து ஒர்க் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து டோட்டலாக வந்து ஆப்பை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. பெட்வின் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது கணேசா கோல்டு கேம் வந்து திரும்பவும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 1 ரூபி வந்து இப்போ வந்து பெட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9 ரூபீஸ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். நீங்கள் வந்து பெட் பண்ணுற அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 9 ரூபீஸ் வந்து செட் பண்ணணும். கீழே பாருங்கள், ஸோ அந்த காயின் மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண ஆப்ஷன் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 ரூபா வந்து இப்போ வந்து கட்டணும், ஓகே மக்களே? ஸோ ஆர்டர் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக கட்டுக்கோங்களே, சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஸோ ட்ரிங்க் வந்து ஒர்க்காக கூட வாய்ப்பு இருக்குது, இது ஓகே மக்களே? ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம வந்து 9 ரூபா வந்து கட்டி வந்து ப்ளே பண்ண போகிறோம் மக்களே, ஓகேப்பா? ஸோ 9 ரூபாயில் வந்து நம்ம வந்து பிக்வின் வர வரைக்கும் நம்ம வந்து ஸ்பின் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து 9 ரூபாயிலேருந்து இப்போ பெட் பண்ண ஆரம்பிச்சாச்சு, நம்ம வந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் பிக்வின் வர வரைக்கும் நான் வந்து 9 ரூபாய் வந்து ஸ்பின் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து லைவ் வாட்ச் பண்ணுங்கள் மக்களே, ஓகேப்பா? ஸோ பிக்வின் நீங்கள் எந்த அமௌண்ட்டு கட்டினாலும் பிக்வின் வர வரைக்கும் நீங்கள் வந்து அதே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். பிக்வின் ஒன்ஸ் வந்து பிக்வின் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணி அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி வந்து சுத்தரமாக இருக்கும் மக்களே, ஓகேப்பா? ஸோ இப்போ நான் வந்து ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பிக்வின் வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணிக்கோங்க மக்களே, ஓகேப்பா? இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு பிட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைவாக பாருங்கள், ஒரு ஸ்பின் பண்ணுறேன். 12 பிக்வின் வந்து நமக்கு அடிச்சிடுச்சு.
டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது தெரிஞ்சு பாருங்கள், ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 142 ரூபா கிட்ட வந்திருக்கு மக்களே. ஓகேப்பா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின் தான் பண்ணியிருப்போம், அது போல பார்த்தீங்கன்னா ஒரு 142 ரூபா கிட்ட வந்துருச்சு. நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வேலையில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, 271 ரூபீஸ் கிட்ட வந்துருச்சு. நம்ம பிக்வின் அடித்ததுனால பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நம்ம வந்து பேக் அடிச்சுட்டு திரும்ப வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும் மக்களே. ஓகேப்பா, இப்போ வந்து நம்ம வந்து ஆப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து ஃபஸ்ட் வந்து உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து கணேசா கோல்டு ஆப்பை வந்து திரும்ப நீங்கள் வந்து அந்த கணேசா கோல்டு கேமை வந்து திரும்ப நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் மக்களே. ஓகேப்பா, ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து 9 ரூபா வந்து பெட் பண்ணியிருப்போம். 9 ரூபா பெட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரிக்கை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணுற காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 ரூபா கட்டினா, செகண்ட் வந்து 9 ரூபா கட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 6 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா மக்களே, ஸோ 9 ரூபாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 ரூபா நீங்கள் வந்து பெட் பண்ணுங்கள். ஸோ மாற்றி எதுவும் பெட் பண்ணியாங்க மக்களே. ஓகேப்பா, ஸோ இப்போ வந்து 6 ரூபா நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். 6 ரூபா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சுலாம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து 6 ரூபா செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா மக்களே, பிக்வின் வர வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து பிக்வின் அடிச்சிடுச்சு, நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா 67 ரூபா கிட்ட வந்துருச்சு மக்களே. ஓகேவா, லைவ் பார்த்தாலும் தெரியும் 67 ரூபா கிட்ட வந்துருச்சு. நம்ம வந்து பிக்வின் வந்தனால பார்த்தீங்கன்னா திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்ப வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேவா மக்களே, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ வந்து ட்ரிக் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா கட்டியாச்சு, 9 ரூபா கட்டியாச்சு, 6 ரூபா கட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பெண்டிங் இருக்கிறது 3 ரூபா தான். ஓகேவா, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக 3 ரூபா வச்சு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மக்களே. ஓகேவா, நம்ம வந்து 3 ரூபா வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே. 6 ரூபாயில் செலக்ட் பண்ணிக்கு, இப்போ வந்து 3 ரூபா செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணியாச்சு, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரூபா வச்சு நம்ம வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து 3 ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மக்களே, எப்போ வந்து பிக்வின் வருதோ ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து 3 ரூபா வச்சு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது முன்னாடி கட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பின் 5 ஸ்பின்லேயே வந்துருச்சு. இந்த 3 ரூபா கட்டும் போது தான் வந்து பிக்வின் அடி வர வரைக்கும் வந்து அடிச்சு இழுத்துருச்சு நம்மளுக்கு வந்து. நீங்கள் வந்து லைவாக பாருங்கள், இந்த ஸ்கேட்ரு அந்த மாதிரிலாம் வந்து விழுந்துச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் லெவலில் வந்து போட்டுருக்கோம். நான் வந்து லைவாக பாருங்கள், நான் 2 ஸ்கேட்ரு விழுந்திருக்கு. இதே மாதிரி நம்ம வந்து 3 ரூபாயில் நான் ட்ரை பண்ணும்போது நிறையா வந்து 2 ஸ்கேட்ரு விழுந்து 3 ஸ்கேட்ரு வந்து விழுகலை. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன், நான் வந்து 2 ஸ்கேட்ரு வந்து அதிகமாக வந்து விழுந்துச்சு மக்களுக்கு. ஓகேப்பா, நான் வந்து ஸ்கேட்டருக்கான வீடியோ பார்த்திங்கன்னா இதுலேருந்து லென்த்தாக போகிறதுனால பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து ஸ்கேட்டருக்கான வீடியோ வந்து ஃபுல்லாக ஷோ பண்ணிக்கிறேன் ஓகே மக்களே. ஸோ அந்த வீடியோ வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை. போய்க்கு வாசனம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்பீட் பண்ணி காட்டுற. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஸ்கேட்டர் வந்து அதிகமாக வந்து விழுந்துருக்கும். பார்த்தீங்கன்னா லைவாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களை. போய்க்குவா, நம்மளுக்கு வந்து ஸ்கேட்டர் வந்து ரெண்டு டைம் தான் நம்ம வந்து ஓயாமல் விழுந்துட்டு இருக்குது. ஸோ 3 டைம் விழுந்தால் பார்த்தா மாட்டீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஹை அமௌண்ட்டு எடுக்கிற அந்த பேஜ்க்குள்ளே கூட்டிகிட்டு போவோம். ஸோ அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன், அது உங்களுக்கு வந்து புரியும் மக்களை. போய்க்குவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் பாருங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்வின் அடிச்சிருச்சு. பிக்வின் அடிச்சுக்கிட்டோம்னா 34 ரூபா வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து பே பண்ண மட்டும் தான் கிட்டத்தட்ட வந்திருக்கு மக்கள். ஓகேவா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா வாலெட் வந்து 354 ரூபீஸ் கிட்ட வந்துருச்சு மக்களுக்கு. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகிறனால இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேட்டர் வந்து இதுக்கப்புறம் விழுந்துருக்கும். ஸோ ஸ்கேட்டர் இப்போலாம் விழுகாது, இப்போ வந்து 2 தடவை வந்து 2 தடவை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கேட்டர் பார்த்தீங்கன்னா 3 தடவை நம்மளது விழுந்துருக்கும் மக்களே. போய்க்குவோம், ஸோ நீங்கள் வந்து இதில் அதுக்கு மேலே வந்து நான் ட்ரை பண்ணியிருப்பேன். நான் வந்து 3 ஸ்கேட்டர் வந்து ஒரே தான் விழுந்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கணும்னு முடிச்சா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கேட்டர் விழுகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் பார்ட்டாக போடுற மக்களே. ஓகே, வீடியோ லென்த்தாக போகிறனால வந்து முடிச்சுக்கிறேன் மக்களே. ஓகேப்பா.